காணாமல் போனோர் அலுவலகம் தொடர்பிலான சட்டமூலத்தில் தான் இன்று கையொப்பமிட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலையான சமாதானத்துக்கு இது மற்றொரு உந்து சக்தியாக அமையும் என ஜனாதிபதி தனது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புனரமைக்கப்பட்ட கல்கமு ஆதார வைத்தியசாலை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜைகா நிறுவனம் மற்றும் இலங்கை அரசு நிதி மானியத்தின் கீழ் 900 மில்லியன் ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய வைத்தியசாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சுகாதார அமைச்சராக செயற்பட்ட சந்தர்ப்பத்தில் 2013 வைத்தியசாலையின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அனர்த்த நிலை ஒன்று தோன்றியுள்ளது. வறட்சியினால் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற விடயங்களை அரசியல் ரீதியான பிரச்சினைகளாக கருதி அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். அவ்வாறு பேசுபவர்கள் அரசாங்கத்தை நிர்வகித்த சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான வறட்சி இந்த நாட்டில் ஏற்பட்டிருந்தது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டன. இந்த காலத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட விடயமாக இதனை கருத முடியாது. எமது நாட்டின் எதிர்காலத்திற்காக தற்போது காணப்படும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நாடு என்ற ரீதியில் நாம் அனைவரும் செயற்பட வேண்டும். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதலாவது நோயாளியை ஜனாதிபதி பதிவு செய்ததுடன் சிறுவர் பிரிவில் சிகிச்சை பெறும் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளையும் வழங்கினாா்.